முதல்வர் கிட்டத்தட்ட ஓராண்டிற்கு மேலாக தொடர் நடவடிக்கையால் ஒவ்வொரு பிரச்சனையையும் அவரே நேரடியாக அணுகி நேற்றைக்கு எதிர்பார்த்திருந்த பலருக்கு அவில் மெல்லலாமா என்று காத்திருந்தவர்களுக்கு எந்த விதமான குற்றச்சாட்டும் கிடைக்காததால் இந்த திட்டம் நேற்றைக்கு முதல்வர் தொடங்கினாலும் நேற்றைக்கு முன்தினமே பலருக்கு இந்த திட்டத்துடைய பலன் கொண்டு சேர்ந்ததால் எந்த விதமான இந்த திட்டத்தை பற்றி குறை கூற முடியாதவர்கள் ஏதாவது கிடைக்குமா என்று எதிர்பார்க்கிறார்கள். முதல்வரின் கனவு திட்டம், முதல்வரின் தொலைநோக்கு திட்டம், முதல்வரின் திட்டமிடலுக்கு கிடைத்த ஒரு மாபெரும் வெற்றிகரமான திட்டம்தான் இந்த கலைஞர் பெண்கள் உரிமை தொகை திட்டம் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அவர் குறை சொல்றதே வேலைங்க. அவருக்கு 1,650,000 பேர்களுக்கு இந்த உதவி கிடைச்சிருக்கு. அவர் சொல்ற பணக்காரர்களுக்கு இந்த உதவி அல்ல, ஏழை எளியவர்களுக்கு அடித்தட்டு மக்களுக்கு கிடைக்கின்ற உதவி. மனசாட்சி உள்ள மனிதர்கள் யாரும் இந்த குறையை சொல்ல மாட்டார்கள். ஆகவே குறை சொல்பவர்களுக்கு எந்த அளவு மனசாட்சி இருக்கின்றது என்பதை பத்திரிகை நிருபர்களுக்கே விட்டு விடுகிறோம். நான் தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற நாள் முதல் கொரோனாவிற்கு அறிவித்த 4,000 ரூபாய் என்றாலும் சரி, மகளிர்களுக்கு விடியல் பயணம் என்றாலும் சரி, சுய உதவி குழுக்கள் கடன் தள்ளுபடி என்றாலும் சரி, 5 சவரத்திற்குள் நகைக்கடன் அடகு வைத்தவர்கள் வங்கியிலே நகைக்கடன் தள்ளுபடி என்றாலும் சரி, நான் முதல்வர் திட்டம் என்றாலும் சரி, பள்ளியில் இறுதி படிப்பை முடித்து கல்லூரிக்கு செல்கின்ற அரசு மற்றும் மாநகராட்சி பள்ளிகளில் பயில்கின்ற குழந்தைகளுக்கு வழங்குகின்ற கல்லூரி ஊக்கத்தொகை என்றாலும் சரி, பெண்ணினத்தின் முன்னேற்றத்திற்காக குறிப்பாக பெண் கல்வி முன்னேற்றத்திற்காக அல்லும் பகரும் பாடுபடுகின்ற முதலமைச்சரை இன்றைக்கு தமிழகத்திலே இருக்கின்ற அனைத்து தாய்மார்களும் பாராட்டி புகழ்வது போற்றுவது. பன்னெடுங்காலம் அவர் நீண்ட உடல் ஆரோக்கியத்தோடு நல்லாட்சியை இந்த தமிழகத்திற்கு தருவார் என்ற ஒரு நம்பிக்கையும் உறுதியும் பிறக்கின்றது. அந்த வகையிலே சிறப்பு வாய்ந்த இந்த திட்டத்தை ஒட்டுமொத்த ஒன்றியமும் இந்த திட்டத்தை அனைத்து மாநிலங்களும் செயல்படுத்துவதற்கு இன்றைக்கு ஆர்வத்தோடு இருப்பது நம்முடைய முதல்வருடைய புகழுக்கு மேலும் புகழ் சேர்க்கதாக அமைகின்றது. வாழ்க மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவருடைய புகழ், வெல்க அவருடைய தொண்டு என்று மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொண்டேன். செய்திகள் 100 நாள்தோறும் காலை 6:10 மற்றும் 21:00 நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் காண தவறாதீர்கள்.